தமிழக அரசின் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு மொபைல் மூலம் விண்ணப்பம் செய்வது எப்படி பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜ் எதுவும் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் மூணு கோடு மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மூணாவது இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். புதிய விளையாட்டு வீரர் பதிவு அப்படின்னு இருக்கும், கிளிக்கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன் டைம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அப்படியே பாட்டம் ரோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷனில் விளையாட்டு வீரரின் பெயர் இருக்கும், அவங்களோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பிறந்த தேதி வந்து டைப் பண்ணிடுங்க. கைபேசி எண் என்னவோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பால்னு வந்து மேலாக ஃபீமேலாக அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஆதார் எண் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. விளையாட்டு போட்டியின் வகை அப்படின்றதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்கூலா, காலேஜா, டிஃப்ரெண்ட் எம்பிள்டா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஜென்ரல் பப்ளிக்கானு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. விளையாட்டில் அத்லட்டிக்ஸ், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், வாலிபால், பாக்ஸிங், கேரம்னு எல்லா விளையாட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதில் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் அத்லட்டிக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னே விளையாட்டு பிரிவில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர், 110 மீட்டர், 200 மீட்டர், 3000 மீட்டர்னு உங்களுக்கு அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து என்னவோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கங்க. படிக்கும் மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB இருக்கணும். அதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து கேம்ஸ்லே கிரிக்கெட் கேமாக இருந்தால் பிளேயர்ஸ் நேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே நம்ம வந்து கிரிக்கெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். விளையாட்டு பிரிவிலையும் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அணியின் பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. யார் டீம் பிளேயரில் பிளேயரோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, அட்ரஸ்ஸு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 டீம் பிளேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்